Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேம் விளையாடி எப்படி மணி earn பண்ணுறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், Kokul Tech ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைபிங். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், $100 நாங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எப்படி ஐக்யூ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி. பட் நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க அந்த ஆஃபரை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் அந்த வீடியோவை மேக் பண்ண முடியலை. திரும்ப அந்த ஆஃபர் கிடைச்சா நான் உங்களுக்கு அதே வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி அதில் கேம்ஸ் விளையாடி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ நான் சொல்ல போகிற ஆப்ஸில் வந்து நிறைய கேம்ஸ் கொடுப்பாங்க. அந்த கேம்ஸில் உங்களுக்கு எந்த கேம்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் விளையாடி மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. பார காசை உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதோட பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவங்களுக்கு மேலே ஐவார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் விளக்கமும் விளங்கி கொள்ள முடியும். ஸோ நாம் இப்போ டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேம்ஸை ப்ளே பண்ணுறதுக்காக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இதில் லாஸ்ட்டாக ஜி லெட்டர் ஃபோட்டோ ஐக்கான் இருக்கிற ஆப் தான் அந்த ஆப். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான். பேமெண்ட் 100% தருவாங்க. ஏன்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணி இருக்காங்க. இதுதான் இந்த ஆப்போட டேஷ்போர்ட். இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.85 காட்டுது. இதில் வந்து நான் 6 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் மூலமாக எனக்கு $0.1 தந்தாங்க. இதில் இருக்கிற ட்ரோ அதாவது டிக்கெட்ஸ் மாதிரி தருவாங்க, அதில் இருந்து நான் ஏர்ன் பண்ணது மீதியாக இருக்கிற அவ்வளோ. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 1741 இது வந்து டிக்கெட்ஸ். ஸோ இந்த டிக்கெட்ஸை வச்சு தான் நாங்கள் இதில் இன்னொரு மெத்தடில் மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் ரெண்டாவதாக இருக்கிற ஜாக்பாட்டை கிளிக் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா 1741 டிக்கெட்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ அந்த டிக்கெட்ஸில் எனக்கு ஏதாவது ஒரு டிக்கெட்ஸ் வின் பண்ணால் கூட பேமெண்ட் தருவாங்க. இதில் ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கு $1000 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி கொஞ்சம் பேருக்கு $1, $5, $100 அப்படி நிறைய பேருக்கு வந்து இதில் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் டிக்கெட்ஸ் இன் பேட்டில் அதாவது கேம்ஸை ப்ளே பண்ணி இந்த டிக்கெட்ஸை நாங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு டிக்கெட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த டிக்கெட்ஸை வச்சு நீங்கள் இதில் இந்த ஜாக்பாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் பின்னர்ஸில் $124, $123, $121, $120. ஸோ இப்படி வந்து நிறைய பேருக்கு பேமெண்ட்ஸை இந்த ஆப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து லெவல் அப், அதாவது நீங்கள் இந்த கேம்ஸை ப்ளே பண்ணி ஒவ்வொரு லெவலுக்கும் போகும்போது உங்களுக்கு ஒரு ஜி கேஷ் தருவாங்க. ஜி கேஷ் வந்து 50-1000 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் இதுலேயும் வந்து ஜி கேஷை ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீப் பிளேயிங், நீங்கள் தொடர்ந்து இதில் இந்த கேம்ஸில் ப்ளே பண்ணுற மூலமாகவும் உங்களுக்கு ஜி கேஷ் தருவாங்க. ஸோ இப்படி நீங்கள் நிறைய ஜி கேஷ் எடுத்ததும் ஜாக்பாட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ இதை பேக் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பின்ஸ், ஃப்ரீ ஸ்பின்ஸ் அவைலபிள், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இருக்கா இந்த ஸ்பின்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகும். இப்போது இது வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஸ்பின்னை கிளிக் பண்ணுறேன். ஸ்பின்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நாங்கள் ஸ்பின் பண்ணது எந்த வேல்யூ வந்து நமக்கு சூட்டபுளாக கிடைக்குதோ அந்த வேல்யூவை எங்களுக்கு கேஷாகவோ பாயிண்ட்ஸாகவோ தருவாங்க. ஸோ நான் இப்போது ஸ்பின்ன்றதை வந்து திரும்ப இதில் கிளிக் பண்ணுறேன். இப்போது எனக்கு 75 ஜி கேஷ் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட்ஸோட ஆட் பண்ணுறதை நீங்கள் லைவாக பார்த்துட்டீங்க. திரும்ப அந்த ஸ்பின்ன்ற இடத்துல கெட் 2 ஸ்பின்ஸ்ன்ற இருக்கு, அதாவது நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்தா உங்களுக்கு இன்னும் 2 ஸ்பின்ஸ் தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இதில் ஸ்பின் பண்ணி டொலர்ஸோ ஜி கேஷோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸ்பின்ஸை பற்றின விஷயங்கள் வந்து இதில் இவ்வளவு தான் இருக்குது. நான் வந்து இப்போ பேக் பண்ணுறேன். அடுத்தது வந்து இன்வைட் ஈச் மெம்பர், அதாவது ஒவ்வொரு மெம்பர்ஸும் உங்கள் லிங்கில் போயிட்டு ஜாயின் ஆனாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $0.1 தருவாங்க. அதோட
500 ஜி கேஷும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த 500 ஜி கேஷை வச்சும் நீங்கள் இந்த ஜாக்பாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போது இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். இதில் அடியில் இருக்கிற சா இன்வைட் லிங்கன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் நார்மல் மெசேஜாவோ ஓ ஜிமெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ வைவர்லேயோ எதில் வேணுமென்றாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். அந்தளவுக்கு இதில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இன்வைட் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் எடுத்து இதில் மணியை ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜுவஸ் கேடண்டு 6 மெம்பர்ஸ் இருக்குது. 6 பேர் வந்து என்னோடய லிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 6 மெம்பர்ஸாலையும் $0.1 படி தந்திருக்காங்க. அதே நேரம் 6 மெம்பர்ஸாலையும் எனக்கு 500 பாயிண்ட்ஸும் ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ நான் வந்து இப்போ அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்காக எனக்கு 500 ஜி கேஷ் தந்திருக்காங்க. மூன்றாவதாக வந்து நிப்சான் தாயான்ற ஒரு ஆள் வந்து என்னோட லிங்கில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்காக அதுக்கு ஒரு 500 ஜி கேஷ் எனக்கு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டனுசியா தவராஜான்ற ஒரு ஆள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதால் அதுக்கும் எனக்கு 500 பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கு மேலே விஜய் விஜய்ன்ற ஒரு ஆள் ஜாயின் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கும் எனக்கு 500 ஜி கேஷ் தந்திருந்தாங்க. ஸோ இந்த ஜி கேஷை வச்சு தான் நான் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து இதன் மூலமாக நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ பேக் பண்ணுறேன். இதில் ஃபினிஷ் ஆல் மிஷன்ஸ், அதாவது இதில் இருக்கிற எல்லா கேம்ஸையும் நீங்கள் விளையாடி ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 100 ஜி கேஷ் தருவாங்க. அதோட முதலாவதாக இருக்கிற கேம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே 21 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணதும் உங்களுக்கு 105 ஜி கேஷ் தருவாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிற கேம்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி 275 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 90 ஜி கேஷ் தருவாங்க. மூணாவதாக இருக்கிற கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணால், அதாவது இந்த கேம்ஸை நீங்கள் 20 செகண்ட்ஸ் ப்ளே பண்ணாலே உங்களுக்கு 75 ஜி கேஷ் தராங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்னமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற கேம்ஸில் 45 பேர் ப்ளே பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த 45 பேரில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தால் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதில் ரெண்டாவதாக இருக்கிற கேம்லேயும் 34 பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வர ஆளுக்கு 59 ஜி கேஷ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜி கேஷ் ஏர்ன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி கேம்ஸ் போய்ன்ற இடத்துல நிறைய கேம்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேம்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கேம்ஸை விளையாடி நீங்கள் இதில் ஜி கேஷை ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ பேக் பண்ணுறேன். இதில் கீழே வந்து வின்னர்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த வின்னர்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்களை வந்து $940 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கன் ரூபியில் கிட்டத்தட்ட 180,000 போகும். அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிறவங்க $500ம் மூன்றாவதாக இருக்கிறவங்க $300ம் இதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அது என்னோடய பேர், நான் வந்து $1.85 தான் இப்போ வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே $100க்கு மேலே எத்தனை பேர் எடுத்தாங்களோ அத்தனை பேர்த்த லிஸ்ட்டும் இதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டொப் ஏர்னர்ஸ் லிஸ்ட். அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்த்திங்கன்னா லாஸ்ட் வின்ஸ், இதில் வந்து லாஸ்ட்டாக வின் பண்ணவங்களோட லிஸ்ட்டை ஷோ பண்ணுவாங்க. இதில் நீங்கள் $1 எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட லிஸ்ட்டும் இதில் போடுவாங்க. $5 எடுத்தாலும் உங்கள் லிஸ்ட்டை வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ குறைஞ்ச அளவுக்கு யார் லாஸ்ட்டாக வின் பண்ணாங்களோ அவங்க லிஸ்ட்டை இங்கே ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற ஜூன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். காசை வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோர் பேலன்ஸ் 1816 ஜி கேஷும் 1.85 ஜிஎஸ்டியும் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ நான் இப்போ இது $10 வந்ததும் இதை வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். இப்போது இதில் ரெண்டாவதாக இருக்கிற வித்ட்ரோன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து மணியை நீங்கள் உங்கள் பேபாலை கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். சொல்லியிருக்காங்க இதில் வித்ட்ரோ மணி ரீச் $10 டு கேஷ் அவுட் வித் பேபால், அதாவது நீங்கள் $10 ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிற ரீச் $10 டு வித்ட்ரோன்ற பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பேபால் ஐடியை கொடுத்து நீங்கள் அதுக்கு உங்கள் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் கண்டக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு 15 ஜி கேஷும், ஃபேஸ்புக்கோடு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணினா 50 ஜி கேஷும், ஜிமெயில வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு 10 ஜி கேஷும் தருவாங்க. ஸோ இதை வச்சும் நீங்கள் இதில் ஜி கேஷை அதிகமாக்கலாம்.
ஓகே, இவ்வளவு தான் இந்த கேம்ஸை பற்றின ஃபுல் விஷயமும். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி கேம்ஸ் வந்து விளையாடி மணி அமௌண்ட் விஷயம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.